தமிழ் திரையுலக பொறுத்த வரைக்குமே அஜித் சார் மற்றும் விஜய் சார் ஆகிய ரெண்டு பேருமே மாஸ் நடிகர்கள் அப்படின்றது இருவருடைய திரைப்படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு மற்றும் வசூல் கிடைக்கும் அப்படின்றது நமக்கே தெரிந்த விஷயம்தான். இந்த நிலையில கடந்த பிப்ரவரி 24 வழியான அஜித் சாருடைய வலிமை திரைப்படத்தின் அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலிய நாடுகளுடைய வசூல் தொகையை விட பீஸ் படத்துடைய முன்பதிவு வசூல் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. வலிமை படம் அமெரிக்காவில் 4,08,000 அமெரிக்க டாலர் வசூல் செய்துள்ளது. ஆஸ்திரேலியாவில் 2,07,000 ஆஸ்திரேலிய டாலர்கள் வசூல் செய்தது அப்படின்ற தகவல் முன்பே வெளியாச்சு. ஆனால் பீஸ் படத்துடைய முன்பதிவில் கிடைத்த வசூல் மட்டும் அமெரிக்காவில் 4,20,000 அமெரிக்க டாலர் அப்படின்னும் ஆஸ்திரேலியாவில் 2,25,000 ஆஸ்திரேலிய டாலர்கள் அப்படின்னும் தகவல் கிடைச்சிருக்கு. அமெரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியாவுடைய வலிமை படத்தின் மொத்த வசூல பீஸ் படத்துடைய முன்பதிவு வசூல் முறியடித்து விட்டது அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ இந்த தகவலை தளபதி ரசிகர்கள் சமூக வலைத்தளங்களில் வேற லெவலில் செலிப்ரேட்டும் பண்ணிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு பீஸ் படம் உலகம் முழுக்கவே ரிலீஸ் ஆக போது அதற்கான முன்னேற்பாடுகளும் வேற லெவலில் நடந்துட்டு வருதான். போஸ்டர், பேனர், மேலதாளம் அப்படின்னு தியேட்டர் முன்பே வெடி வெடித்து பேனர் கட்டுவிட்டெல்லாம் வைத்து வேற லெவலில் செலிப்ரேஷனும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது எடுக்கப்பட்ட வீடியோக்கள் கூட தற்போது சமூக வலைத்தளங்களில் செம ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் பீஸ் படத்துடைய முதல் நாள் வசூல் எவ்வளவாக இருக்கும் அப்படின்றதான் தளபதி ரசிகர்களுடைய நாடி துடிப்பாகவும் இருந்துட்டு வருது. சரோகே பீஸ் படம் முதல் நாள் வசூல் எந்த அளவுக்கு வசூலிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல நம்ம கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தளபதி விஜய் படங்களை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய விஜய் 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.